நகவனி, ஒன்று கியூப் ரெண்டு கியூப் ப்ளஸ் மூணு கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 15 கியூப் ரைட்டா? முதல் எண் கன எண்களின் கூடுதல். முதல் எண் கன எண்களின் கூடுதல், இதெல்லாம் என்னது? கன எண்கள். ஏன்னா கியூப் கியூப் மைனஸ் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் எக்ஸெட்ரா 15. முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். அப்ப முதல் இது என்ன அப்படின்றத ஃபார்முலா முத எழுதிக்கோங்க. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது இல்லையா? என்னது? சிக்மா என் கியூப் இஸ் ஈக்குவல் டு சிக்மா என் த ஹோல் ஸ்கொயர். இந்த கன எண்களினுடைய சூத்திரம் எதுலேருந்து வருது? முதல் எண் இயல் எண்களின் சூத்திரத்தினுடைய வர்க்கம். புரியுதா? அப்ப இது என்ன எழுதணும் ஃபார்முலா? இதுக்கு என்ன? n இன்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இது என்ன? அது சிக்மா n. புரியுதுங்களா? சிக்மா n இல்லாட்டி சிக்மா கேன்னு கூட கொடுத்துட்டு கே ஈக்குவல் டு 1 டு n கொடுக்கலாம். இது எப்படி கொடுக்கலாம் நம்ம? சிக்மா கே கியூப், கே இஸ் ஈக்குவல் டு என்னது? 1 டு n ஈக்குவல் டு சிக்மா கே த ஹோல் ஸ்கொயர். கே ஈக்குவல் டு என்னது? 1 டு n. இவ்வளவுலாம் நீ பிடிச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால இப்படிதான் எழுதணுன்றதெல்லாம் இல்லை, இப்படியே எழுதலாம், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ரைட்டுங்களா? இப்ப நல்ல கவனி. இப்ப கியூபுக்கு எழுதிட்டோமா, என் இன்ட்டு என் பிளஸ் 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இயல் எண்களின், முதல் எண் இயல் எண்களின் கூடுதலினுடைய வர்க்கம். முதல் எண் இயல் எண்களினுடைய கூடுதலுக்கு என்ன சூத்திரம்? என் இன்ட்டு என் பிளஸ் 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது மைனஸ், இது முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். அப்ப என் இன்ட்டு என் பிளஸ் 1 டிவைடட் பை 2. இந்த இடத்துல n அப்படின்றது என்னது? 15. புரியுது அடிக்கண்ணு? அப்ப 15 பெருக்கல். புரியுதா? 15 கூட்டல் 1 16. டைரக்டாவே எழுதிக்கோ. இல்ல மிஸ், நான் வந்து இப்படி தனித்தனியாவே எழுதிக்கிறேனாலும் எழுதிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதனால டைரக்டா எழுதிக்கிட்டேன் நான், ஏன்னா இது 1 தானே அதிகரிக்குது, அதை டைரக்டா உன்னால போட முடியல. மைனஸ் இது என்னது? 15 பெருக்கல் 16 டிவைடட் பை 2. புரிஞ்சுதா அடிக்கண்ண? இதுக்கு என்ன போட்டுக்கோங்க? பிராக்கெட் போட்டுக்கோ. ஆனா இதுல ஸ்கொயர் போட்ட கூடாது. புரியுதா? இது பிராக்கெட் எதுக்காக போடுறோம்னா இடையில மைனஸ் வர்றதுனால. அடுத்து என்னது? 1 2 8 2 16 முத உள்ளுக்குள்ள நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா, நல்ல கவனி, 15 பெருக்கல் 8. இப்படி பெருக்கல் 8 போட்டாலும் சரி கண்ணு, இல்ல அப்படின்னாலும் பிராக்கெட் போட்டு போட்டினாலும் 8 தான். ரைட்டா? என்னது? ஸ்கொயர் மைனஸ் அதே மாதிரி 1 2 8 2 16. இதுவும் என்ன வரும்? 15 பெருக்கல் 8. ரெண்டு ஒரே நம்பர் வர்றதுனால இங்க ஸ்கொயர் போடுறதுனால நிறைய குழந்தைங்க இங்க ஸ்கொயர் போடுறீங்க, போடாதீங்க. தெளிவா சொல்றேன், இது முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். அப்படி இல்லையா, தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு கூட நீ சப்ட்ராக்ட் பண்ணிக்கோ, கழிச்சுக்கோ. புரியுதா? இப்ப இது ரெண்டையும் பெருக்கணும். 15 பெருக்கல் 8 8 40 மிச்சம் 4 8 8 8 2 10 12 120 இல்லையா? நான் சொல்லி கொடுத்துருக்கேன், 5 8 80 5 8 40 120 எப்படி வேணாலும் போடலாம். அப்ப இங்க என்ன வரும்? 120 என்னது? இங்க ஸ்கொயர், இந்த ஸ்கொயரை மறக்காம எழுதணும், மைனஸ் அதே எண் தான் இங்கேயும். அப்ப இங்க என்ன வரும்? 120. 120 ஸ்கொயர்னா உடனே பயப்படாதராகண்ணா, இங்க என்னன்னா 12 பெருக்கல் 12, அப்புறமேட்டுக்கு பூஜ்ஜியத்தை சேர்த்திக்கலாம். புரியுதா? 12 பெருக்கல் 12 நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வேத கணித முறையில, இந்த மொதோ வரக்கூடிய ரெண்டு ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் இலக்கத்தையும் 2 2 4 ரெண்டையும் கூட்டுனா 4, அதுக்கப்புறம் ஓரோன் 1 144. ரைட்டா?
ஆனா இங்க என்ன இருக்குது, 120 120. அப்ப இங்க எத்தனை பூஜ்ஜியம் சேர்த்திக்கணும், 2 பூஜ்ஜியம் சேர்த்திக்கணும். அப்ப 14400 -120 புரிஞ்சுது அடிக்கண்ணு. அடுத்தது இங்க பாருங்க, இந்த 14000ன்றது பிரச்சனையே கிடையாது, இந்த 400ல இருந்துதான் 120 கழிக்கணும். இதுல இருந்து 400ல இருந்து 120 கழிக்கணும், புரிஞ்சுது அடிக்கண்ணு. அப்ப இது பூஜ்ஜியம். அதே மாதிரி இந்த 40ல இருந்துதான் என்ன கழிக்கணும், 12 கழிக்கணும். எவ்வளவு வரும் நமக்கு, 28. எவ்வளவு அடிக்கண்ணு, 28. ஏன்னு தெரியுதா, இங்கே நீங்க ஒண்ணு கடை வாங்கினா இங்க என்ன, அது 10 ரெண்டு போச்சுன்னா 8. இங்க இந்த கடை வாங்கினாலும் இதே என்ன ஆயிடும், 3 ஒண்ணு போச்சுன்னா 2. புரிஞ்சிட்டீங்களா? அப்ப என்னது, 14280. இல்ல மிஸ் நான் எப்போதும் போல போடுறேன், இப்படிதான் போடு வேணாலும் போடு, ஒன்னும் தப்பு கிடையாது. அதேதான் இது என்னது, 3. இங்க என்னது, 10 ரெண்டு போச்சுன்னா 8, 3 ஒண்ணு போச்சுன்னா 2. ரைட்டா, புரியுதா என்ன ஆன்சர் அப்படின்னு? இதுதான் நான் என்ன சொன்னேன், சில நேரம் ஃபார்முலா மறந்துடுது, ஆனா இது ஞாபகம் இருக்கும். ஏன்னா முதல் எண் கன எண்களின் கூடுதல் எதனுடைய வர்க்கத்துக்கு சமம், முதல் எண் இயல் எண்களின் வர்க்கத்துக்கு சமம், அது நல்லா தெரியும். இப்ப இந்த 1-15 வரைக்கும் இன்னொரு மெத்தட், ஆல்டர்னேட் மெத்தட், மாற்று முறை. இங்க பாருங்க, இதுக்கா நல்ல கவனி, இது என்ன பண்ற, இதுவும் இதுவும் ஒரே நம்பர் தான், 1-15. நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க இங்க கவனி, 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 கூட்டல் எக்ஸெட்ரா எது வரைக்கும், +15. இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 14. அதனால ரெட்டை எண் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். 1-ஐயும் 14-ஐயும் கூட்டு, என்னடா கண்ணா வரும், 15. 14ல பாதி எவ்வளவு, 7. அப்ப ஆக்சுவலா இங்க என்ன சொல்லணும், பெருக்கல் 7. இன்னும் எதை கூட்டணும், நம்ம இன்னும் ஒரு 15 கூட்டணும். இங்க 7 15 வருதா, இன்னொரு 15 வருதா, அப்ப நம்ம இன்டூ 7 போடுறதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், இன்டூ 8. புரியுதா? அப்ப 15 × 8 2 மைனஸ், இப்ப அதே மாதிரி தானே இதுவும், ரைட்டா? இது என்னது, கன எண்களின் கூடுதல்ன்றதுனால இது வர்க்கமாப்படுத்திக்கிட்டேன். அடுத்தது என்னது, 15 × 8, ரைட்டா? 15 × 8 என்னன்னு பார்த்தோம், 120. இப்போ 120 ஸ்கொயர், 15 × 8 என்ன, 120. 120 ஸ்கொயர் என்னது, 14400 -120. இது ரெண்டையும் கழிச்சோம்னா 14280. புரியுது அடிக்கண்ணு? இது வந்து 7th ஸ்டாண்டர்ட்லயே படிக்கிறீங்க, இது மாதிரி ஞாபகம் இருக்கா, எப்படி எளிய முறையில கூட்டணும், எப்படி 1 கூட்டல் 14 15, அதே மாதிரி இங்க 13 இருக்கும், 2 கூட்டல் 13 15, 2 கூட்டல் 13 15. இது மாதிரி இப்படி கூட்டினோம்னா எத்தனை ஜோடி வரும், 7 ஜோடி வரும். புரியுதுங்களா? அப்ப 7 × 15 கொடுத்தோம், ஆனா இன்னொரு 15 வர்றதுனால 8 × 15, வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுதா? ரைட்டா, நல்லா கரெக்டா செஞ்சிருவீங்களா? அப்ப இதுல எது ஆன்சர், நமக்கு ஆன்சர் குறிக்கும், எது ஆன்சர், ஆன்சர் புரியுது அடிக்கண்ணு. 14000 இது ஆன்சர். இப்படி கேர்லெஸ் பண்ணிடாதீங்க டாகனா, சாரி டாகனா, இதுதான் ஆன்சர், 14280. இங்க 2 தடவை போட்டேன்னா அதே கன்ஃபியூஷன்ல இங்க போட்டேன். புரிஞ்சுதா?